ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபிக்கு என்ன செஞ்சுருந்தேன்னு பார்க்கலான்னு வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து முருங்கைக்கீரை சூப்பு தாங்க வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம், ஜீரகம், மிளகெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தேன். அண்ட் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கூடவே முளைக்கட்டின பச்சைப்பயிறு சுண்டல் செஞ்சுருந்தேங்க. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இது தான். அண்ட் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டை உடச்சி போட்டு குழம்பு வச்சுருந்தேன். இது வந்து தேங்காய் அரைச்சி வைக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா முட்டை உடச்சி போட்டு குழம்பு வைக்கும் போது நல்லா பிரிஞ்சிரும் எல்லா பக்கமும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ஸ்டவ் அமர்த்திட்டு அதுக்கப்புறம் முட்டை உடச்சி போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி முழுசாக குக் ஆகிருக்கும். அண்ட் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா தோசைக்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு சாதம் வச்சுருக்கேன். கிரேவி வந்து நல்லா கொதிக்கும் போது நீங்கள் முட்டை உடச்சி போடும் போது தாங்க உங்களுக்கு ஃபுல்லாக பிரிஞ்சிரும். அதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு போட்டு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி முழுசாக அழகாக இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு முளைக்கட்டின பச்சைப்பயிறு சுண்டல் தாங்க கொடுத்து விட்டுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.